ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரவணன். வெல்கம் டு இன்லாஸ் வேல். இன்றைக்கின வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தீபாவளி நெருங்கி வந்துருச்சுங்க. ஸோ தீபாவளினாவே எல்லா வீட்லேயும் பழகம் ரெடி பண்ணுவாங்க, அப்படி தாங்க. ஸோ நீங்களும் இன்ஸ்டண்ட்டாக பழகம் எப்படி பண்ணலான்னு தான் சொல்ல போகிறோம். ஸோ இன்றைக்கின டிஷ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா, ஸோ முறுக்கு. ஸோ முறுக்கு எப்படி இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக செய்யலாம், நீங்கள் வீட்டில் யார் வேணால் செய்யலாங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு என்ன தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அணிலோட முறுக்கு மாவு வாங்கியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, பட்ரு. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, எள்ளு. இவ்வளோ தாங்க முறுக்கு செய்கிறதுக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம என்ன பண்ணால், முறுக்கு மாவு 2 கப் மாவு வந்து சலிச்சுக்கலாம். ஸோ 1 கப் மாவை நம்ம வந்து சலிச்சுக்கலாம். நல்லா சலிச்சாச்சு. 1 கப் கப்பி மாவும் இதை நம்ம யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா மாவு நெருநெருன்னு இருக்கும். ஸோ இதை முடித்து ஓரம் வச்சுருவோம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, 1 ஸ்பூன் சால்ட்டு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பட்டர் எடுத்து அதில் ஆட் பண்ணிடுவோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து கருப்பெல் போட்டுக்கலாம். ஸோ கருப்பெல் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் மாவு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சால்ட்டு எள்ளுலாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் தண்ணியை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து மாவு சாஃப்டாக வரைக்கும் நம்ம வந்து பிணைஞ்சு வச்சுருவோம். ஸோ மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரைக்கும் உருட்டியாச்சு. ஸோ நம்ம 2 மினிட்ஸ் அப்படியே வச்சுருவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பொரிச்சு எடுக்கலாம். மாவு வந்து நல்லா 2 மினிட்ஸ் ஆச்சு, நம்ம எள்ளு சேர்த்தனால வாசமே சூப்பராக இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஒரு தட்டு எடுத்துகிட்டு தட்டில் ஆயில் தடவிட்டு நம்ம வந்து முறுக்கூரில் வந்து மாவு வச்சு புளிய வேண்டியதாங்க. ஸோ புளியை தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் இப்போ ட்ரைனிங் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக செஞ்சிடலாங்க. ஸோ நெக்ஸ்ட் வாங்க புளியலாம். மாவு நல்லா எடுத்து உள்ள வச்சுக்கணும்னா இப்போ புளிவோம். ஸோ நம்ம ஒரு முறுக்கு பார்த்தோம், நல்லா தான் வந்திருக்கு. ஸோ பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்ன சேஃப் வேணால் போட்டுக்க வேண்டும் தான். ஸோ இதுதான் பதம் நமக்கு. அடுத்து இன்னொன்று முறுக்கு போடுவோம் நம்ம, பாருங்கள். ரெண்டு முறுக்கு புளிஞ்சிருக்கோம், சூப்பராக வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்னென்னா, எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதான். நம்மளோட சூடான முறுக்கு ரெடி தாங்க. இப்போ நம்ம முறுக்கு சுடுற செட்டில் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா ஹை ஃப்ளேமில் காய வச்சுருங்க. ஸோ காய வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து புளிஞ்சு வச்ச முறுக்கை போட்டு எடுத்தால் ரெடி ஆயிரும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ நம்ம மீடியம் இல்லாமல் ஹை இல்லாமல் ஒரு இதில் வந்து வச்சுக்கிட்டு ஸ்லிம் வச்சுட்டு இப்போ முறுக்கு போடலாம் நம்ம. எஸ், ஸோ முறுக்கு ஓனாக போட்டு பொறிச்சிக்க வேண்டியதுதான். பெரிய செட்டியாக இருந்தால் நீங்கள் 2-3 சேர்த்து புரியலாம். ஸோ முறுக்கு ரெடியாக இருந்துச்சுங்க, முறுக்கு சூப்பராக வந்திருக்கு. ஸோ முறுக்கு வந்து சேஃப் வரலாம், கவலைப்படாதீங்க. நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடுவோம். ஸோ எங்களுக்கே பார்த்தீங்களா எப்படி சூப்பராக வந்திருக்கு சொல்லி. முறுக்கு பாருங்கள், அழகாக இருக்குங்க. ஸோ உடச்சி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ முறுக்கு சொன்ன மாதிரி சூப்பராக சுட்டு வந்தாச்சுங்க. நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. பாருங்கள், உடச்சி சாப்பிட்டு பார்க்குறேன். இங்கே பாருங்கள், உப்புலாம் சூப்பராக இருக்குங்க. அதேமாதிரி எள்ளு போட்டனால ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்குது. இன்னொன்று, நம்ம முறுக்கு மாவில் பண்ணனால சீக்கிரம் முடிஞ்சு. இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு அதுக்கப்புறம் பொரிகளை நைஸாக பவுடர் பண்ணி சேர்த்து பண்ணலாங்க. பட் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக முறுக்கு செய்யலாம். இப்போ தெரிஞ்சுக்கிருச்சா, முறுக்கு யார் வேணாலும் ஈஸியாக சிம்பிளாக செய்யலாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.